கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நிரலை காட்சிகளை பார்க்கலாம். இன்னைக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதில் மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது, கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது. இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல கிட்டத்தட்ட ஒரு 9 பக்கத்திற்கான நோட்ஸ். அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த ப்ரீஃபிங் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது 9 பக்கத்துக்கான நோட்ஸ். இதை முழுவதுமாக இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நாங்கள் வெளியிடுகின்றோம். நேற்று பேசியது, இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க, இதை வந்து ஒரு 2 வருடம் தள்ளி போட முடியுமா? இன்னைக்கு வேண்டாம், 2 வருடம் தள்ளி போட்டு கச்சத்தீவை வந்து நீங்கள் தார வாருங்க, இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்கிறாங்க. ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதிலே அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சகோதர சகோதரிகள், இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும். அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் கொஞ்ச நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்பரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில், குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரலில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை, சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன், இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், ஒன்று, முதல் கேள்வி, அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1974 கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு. இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல 21 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க, கச்சத்தீவை மீட்டு தாருங்கள், கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று. அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் காரணம், அதற்காக சம்மதம் கொடுத்துவிட்டு 21 முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய முதல் கேள்வி. அப்போனா உங்களுடைய பங்களிப்பு இதில் இருந்திருக்கு. இன்றைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சந்தங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கச்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜியாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும்.